கொரோனா பெருந்தொற்று மேலாண்மை குறித்த அதிகாரம் பெற்ற குழுக்களை மத்திய அரசு மறுசீரமைத்துள்ளது இதன்படி இதுவரை ஆறு குழுக்களாக இருந்த இது தற்போதைய நாட்டின் நிலவரத்தை கையாளும் வகையில் பத்து அதிகாரம் பெற்ற குழுக்களாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது அவசர மேலாண்மை திட்டமிடல் மற்றும் தீவிர அணுகுமுறை அவசர நடவடிக்கை திறன்கள் மனிதவளம் மற்றும் திறன் மேம்பாடு அதிகரித்தல் ஆக்ஸிஜன் தடுப்பூசி செலுத்துதல் கொரோனா பரிசோதனை பங்களிப்பு தகவல் தொடர்பு மற்றும் பொதுமக்கள் பயன்பாடு பொருளாதார மற்றும் மக்கள் நல நடவடிக்கைகள் பெருந்தொற்று நடவடிக்கை மற்றும் ஒருங்கிணைப்பு ஆகிய பத்து குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது இவற்றில் அவசர மேலாண்மை திட்டமிடல் மற்றும் தீவிர அணுகுமுறை குழுவிற்கு நிதி ஆயோக் சுகாதாரத்துறை உறுப்பினர் டாக்டர் வி கே பால் தலைவராக இருப்பார் இக்குழுவில் மேலும் பத்து உறுப்பினர்கள் இருப்பார்கள் டாக்டர் வி கே பால் தலைமையில் தடுப்பூசி வழங்குதலுக்கான அதிகாரம் பெற்ற குழுவும் செயல்படும் மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை செயலாளர் அபூர்வா சந்திரா சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சக செயலாளர் கிரிதர் அரமானி மத்திய உள்துறை செயலாளர் அஜய்குமார் பல்லா இந்திய மருத்துவ ஆராய்ச்சி சபை தலைமை இயக்குநர் பல்ராம் பார்க்கவா நிதி ஆயோக் முதன்மை செயல் அலுவலர் அமிதாப் காந்த் ஆகியோர் இதர அதிகாரம் பெற்ற குழுக்களின் தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர்